ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் மரவள்ளி கிழங்கை வச்சு ரொம்பவே சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நல்லா துருவி 2 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்க்கலாம். பாருங்க, இதாங்க மரவள்ளி கிழங்கு. இப்போ இந்த மரவள்ளி கிழங்குல இருக்கிற சாரை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு பயன்படுத்தி நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய விதமான மரவள்ளி கிழங்கு ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கோட சாறு நமக்கு தேவையில்லை. இந்த சாரை பயன்படுத்தி நம்ம மரவள்ளி கிழங்கு அல்வா செய்யலாம். மரவள்ளி கிழங்கு அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ப வெல்லம் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 கப் வெல்லம் துருவி சேர்த்துருக்கேன். கல் மண் தூசி இல்லாமல் நல்ல வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக வாழை இலை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வாழை இலையை நெருப்பில் காட்டி நல்லா வாட்டி எடுக்கலாம். வாழை இலையை நெருப்பில் காட்டி இந்த மாதிரி வாட்டி எடுக்கிறதுனால வாழை இலையை மடிக்கும் போது கிழிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா இலையுமே வாட்டி எடுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி வாழை இலையில் இருக்கிற தண்டுலேருந்து நார் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம இதை கெட்டுறதுக்கு தேவைப்படும். இதை கெட்டுறதுக்கு நீங்கள் வாழை நாரை கூட பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வாட்டி எடுத்திருந்த வாழை இலையை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த மரவள்ளி கிழங்கை இதில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த வாழை இலையை மடித்து எடுத்துக்கோங்க. நல்லா மடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த நாரால் இதை நல்லா கட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த வாழையிலேயே எடுத்து வைக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு மிதமான தீயில் 20-25 நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் வாழை இலையில் மரவள்ளி கிழங்கு வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆவியில் நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போது நம்மளோட சுவையான மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.